திருத்தணியில் மருந்தகத்தில் வைத்து பெண்ணை வீடியோ எடுத்த திமுக கவுன்சிலரை தட்டி கேட்ட அந்த பெண்ணின் மகன்களை திமுகவினர் தாக்கியதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையம் எதிரில் வசித்து வரும் ராதா தனது மகனுடன் அப்பகுதியில் உள்ள மருந்து கடையில் மருந்து வாங்குவதற்காக சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த திமுக நகரமன்ற உறுப்பினர் அசோக் என்பவர் மருந்து வாங்கிக் கொண்டிருந்த ராதாவை வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி எழுப்பிய போது இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் அசோக் தனது நண்பர்களையும் திமுகவினரையும் வரவழைத்து ராதா மற்றும் அவரது மகன்களை கடுமையாக தாக்கியுள்ளார். இந்த சண்டையில் மருந்து கடையில் உள்ள கண்ணாடிகள் உடைந்தன. இந்த தாக்குதலில் அந்த பெண்ணும் அவரது இரண்டு மகன்களும் காயமடைந்து திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதுகுறித்த தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்த போலீசார் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். தங்களை திமுகவினர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் போலீசாரிடம் காயமடைந்த அந்த பெண் கதறி எழுந்து புகார் அளித்த நிலையில் அவரின் மகன் பாலச்சந்தர் திருத்தணி காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார்.